ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சூர்யாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு குக்கர் ஹீட் ஆனதும் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 3 பல்லு பூண்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் 2 தக்காளி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வணங்கணும் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் 4 கத்திரிக்காய் இதை வந்துட்டு இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது வேகிற அளவுக்கு தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாங்க ரெண்டு விசில் வரட்டும் 2 விசில் வந்துருச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை வந்துட்டு மத்தில் நல்லா கடைஞ்சிக்கலாம் இந்தளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கணுங்க இப்போது ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ